ஸோ ஒரு வழியாக ரூம் கட்டி முடிச்சு வச்சுங்க. போன வருஷம் ஆரம்பித்தது, இன்றைக்கி தான் ஸ்டெப் முடித்து கடைசி எல்லா வேலையை முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க மேஸ்திரி. இப்போ எப்படின்னா ஃபுல்லாக இங்கே தண்ணி வந்து நிற்கும், நடவு நட்டுருவோம். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரை சீசனில் தான் இந்த வேலையை பண்ண முடியும், உள்ளே வர முடியும். சரிங்களா? இப்போது போன வருடம் பார்த்திங்கன்னா ஆலோ பிளாக்கல் வச்சுருந்தோம்ல, அதோடய லைன்ஸ் அப்படியே தெரியுதுங்களா? ஒரு மூணு பேர் இங்கேயே தங்கிட்டாங்க, நைட் ஸ்டே பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு படி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த அளவுக்கு மண் போட்டுருவோம், சுற்றிலும் மண் போட்டுருவோம். இதில் என்ன நாங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிலவு வந்து பழைய நிலவு ஒன்று இருந்துச்சு, அது அந்த கதவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மரக்கதவு, பழைய வீட்டோட நிலவு கதவு, அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடம் அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு மூட்டையை தூக்கிட்டு உள்ள ஒரு பர்சன் நேராக போக முடியாது. ஹைட்டு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஒரு 6 அடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் இந்த ஷார்ப் பார்த்திங்கன்னா இது நேராக இல்லாமல் கொஞ்சம் அப்படி ஸ்லோப்பாக போட்டிருப்போம் இந்த எட்ஜில். ஏன் அப்படின்னா மலை ஈரங்களில் அல்லது இந்த மாதிரி நடவு சமயங்களில் ஒரு பாம்பு குட்டி அந்த மாதிரி மேலே வந்து படுத்துரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஸ்லோப்பாக போட்டிருக்கோம். ஏன்னா அதில் அப்படியே இதில் வந்துடும், வந்துச்சுன்னா நேராக நம்ம எதாவது உள்ளே இருந்தோம்னா கூட வரும். நல்லா பாலாட்டம் ஊற்றி தேய்ச்சி விட்ருக்காங்க. ஓ உள்ளே எதாவது ஈரமாக இருந்தால் கூட கழுவி விட்றக்காக இந்த டியூப் விட்ருக்கோம். இதையும் வந்து நம்ம அடிக்கடி அடைச்சிடணும். இப்போ ஒரு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கையோட ஒரு துணியோ அல்லது குச்சியோ வச்சு அடைக்கல அப்படின்னா இதுக்குள்ளேயும் எதாவது பூச்சிகள் போயிடும். நம்ம கதவை வந்து அப்புறம் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ நான் உள்ளே பேசுகிறப்ப எக்கோ ஆகுதுங்க. இதில் ஒரு தவறு பண்ணிட்டோம் என்னென்னா, நம்மளுக்கு இன்னும் இதுக்கு பெயிண்ட் அடிக்காமல் விட்டுட்டேன் அன்றைக்கி ஹரிபரியில் செஞ்சோம். ஏன்னா தண்ணி வந்து நின்றுச்சுங்க, தண்ணி நிற்கிறப்ப இந்த வேலையை செஞ்சதுனால இதுக்கு நான் இந்த கால்களுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்காமல் விட்டுட்டேன். உனி அதை நான் பண்ணி விடணும். இதுக்கு தண்ணி தேவைக்காக நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இந்த வாய்க்கால் கொண்டு வந்து தண்ணி எடுத்து ஊற்றி கட்டிட்டாங்க. சூப்பர், மணல் கூட கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. உனி இதில் என்ன வேலை அப்படின்னா, இதில் சுற்றிலும் நான் கற்களை வச்சு இங்கே மண்ணை போட்டு விட்டுணும். டில்லர் நிறுத்துகிற மாதிரி கொஞ்சம் மேடை போட்டு விட்டேன் அப்படின்னா ஈஸியாக போயிடும். கொஞ்சம் ஜல்லி மிச்சம் இருக்குது, அதை வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். உள்ளே கிடந்த உரம் முட்டையெல்லாம் வெளியெடுத்து போட்டிருக்கேன். சூப்பர், ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய்.